ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க ஹேய் நீங்க எல்லாம் சந்தோஷமாக கூடாது இதுங்க வந்து மாஸ்டர்ஸ் அதனால திரும்பவும் ஹீல் பண்ண அவளைக்கு எல்லாம் நேரம் ஆகாது நீங்க போய் செல்ஃபாக்கு அங்க ஹெல்ப் பண்ண பாருங்க நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் இங்க ஆனா அதுக்குள்ளேயே அந்த ஃபாகோ இங்க வர ஆரம்பிக்க எல்லாருமே மயங்கி விழுதுறாங்க ஏன்னா அது பாய்சனஸ் ஒரு புகை போல அங்க தாவு வந்து தப்பிச்சிடறா ஏன்னா அவகிட்ட பிரீத்திங் டெக்னிக் இருக்கா சோ அதனால அவளோட மூச்சை வந்து நித்திக்கிறா இந்த சைடு செல்ஃபா வழியா அங்க அதை தாங்கிக்க முடியல அவளும் மூச்சை விடமோ திரத்தனமா ஹீனல் பண்ணனால அங்க அவளுக்கும் எஃபெக்ட் வந்து காட்ட ஆரம்பிக்குது இது வந்து பாய்சன் அதாவது மியாஸ்மா இந்த சைடு அதுவும் பயங்கரமா செல்ஃபா மேல தாக்க ஆரம்பிக்குது செல்பாவும் அங்க வந்து எப்படியோ தப்பிச்சுனருக்கா இருந்தாலும் அவளோட நிலைமை தான் அங்க மோசமாயினே இருக்கு இதையும் ஆல்பர்ட் வந்து பாத்தனருக்கா அவனுக்கு வந்து அங்க எழுந்துக்க கூட தெம்பு இல்ல பாவம் இதுக்கப்புறம் அந்த மாஸ்டரும் ஓங்கி ஒண்ணு இதனால செல்ஃபா வந்து அங்க இருக்க தண்ணியில போய் விழுறா உன்னால எதுவுமே அங்க பண்ண முடியாது வீக்கான சுவாட்சமே ஆனா இன்னமும் செல்ஃபா வந்து அந்த தண்ணியில இருந்துனே சொல்றா இதால என்ன தடுக்க முடியாது இது கேக்குறது ரொம்ப கடுப்பாய் தாக்கலான நடுவுல தாவ வந்துடுறா இதை பாத்தனருக்க செல்பாவே அங்க ஆச்சரியமாயினருக்கா இனி வந்து எதுக்கு என்ன ஹெல்ப் ஆன எனக்கு வந்து உன்னோட தேவை வேணாம் ஆனா அங்க செல்பாக்கு கை கால அங்க நடுங்க ஆரம்பிக்குது உன்னாலே உன்னை பாதுகாக்க முடியல நீ வந்து என்ன பண்ண போற அவ திரும்ப திரும்ப சொல்றான் இந்த மாதிரி நீ ஹெல்ப் பண்ணாத உன்னால எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும்னா ஒரே ஒரு விஷயத்த பண்ணு லாய்ட் சாமா அவர் வந்து இங்க இருந்து எத்தனை ஓட ஆரம்பி இப்படி சொல்ல போதே அவளோட வாயில இருந்து அங்க ரத்தமா ஊத்த ஆரம்பிக்க அப்படியே அவளோ மயங்கிடறா இந்த சைடு அந்த மாஸ்டரும் சொல்லுது பரவாயில்ல பொண்ணு இது வரைக்கும் என் கூட சண்டை போட்டவங்களா அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கெல்லாம் இந்த இதுல என்னோட மியூஸ் மேல அவளைக்கும் எல்லாம் அவங்களால தாக்கப்படிக்க முடியாது இருபதுல இருந்து முப்பது செகண்ட் அவள உங்களால தாக்க படிக்க முடியும் ஆனா உனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு உனக்கு நான் வந்து ஒரு பாடத்தை சொல்லி தரணும் போல உன்னையும் என்னோட கண்ட்ரோல்ல வசியமாக்கணும் போல கிட்ட வந்து சொல்ல அவளும் அங்க பயந்து போய் கீழடிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா அதுல இருந்து அது தப்பிச்சது தப்பிச்சிட்டு அது விடாம அங்க பயங்கரமா தாக்கியும் விட்டுது உன்னால எதுவுமே இங்க பண்ண முடியாது உன்னோட ஸ்டேஞ்சான பிரீத்திங் டெக்னிக் இதை வச்சு உன்னால எவ்ளோ நேரத்துக்கு தாக்க பிடிக்க முடியும் ஆனா அதுக்குள்ளே தாவர ரொம்ப கோவம் ஆயிட்டாங்க மூஞ்சிலே ஒரு உத வச்சிடறா உன்ன மாதிரி கேவலமான மிருகம் உன் கிட்ட எல்லாம் நான் பேசணுமா என்ன இப்படி சொல்லின்னே வானத்துல தண்டர் பலியும் அங்க அமுச்சு டரா அப்புறம் தான் அவளே ரியலைஸ் பண்றா இந்த மாதிரி நான் பிரிய அட்டேக்கை யூஸ் பண்ணிக்கிட்டணும் யூஸ் பண்ணும்போது நான் என்னோட ப்ரீத்திங்க வேற இது பண்ணிருக்கேன் இப்போ நான் திரும்பவும் கண்ட்ரோல் எடுக்கணும் இப்படி எவ்வளவு சொல்ல நடக்கும்போது அங்கே பின்னாடி ஒரு மாஸ்டரும் கடிக்க ஆரம்பிக்குது அவன் சொல்ல முடியலன்னு பார்த்தா இதுங்க வாரியா ஆனா அதுக்குள்ளயே அந்த மாஸ்டர் சொல்ல ஆரம்பிக்குது ஏய் பொண்ணு இந்த மாதிரி உன்னால எதுவுமே பண்ண முடியாது உங்களோட ஆளுங்க அங்க பாரு எல்லாருமே மயங்கி கிடக்குறாங்க இதுக்கு மேலேயே உன்னால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா என்னோட மியாசம்மாவ இன்னுமும் நான் பரப்ப போறேன் அங்க இதுனாலயா அதுவும் பயங்கரமா பரப்ப ஆரம்பிக்குது அங்க எப்படியாச்சும் இவன் இன்னேல் பண்ணிடணும் இவன் வந்து வந்து மாட்டிக்கணும் அப்படின்னு அது பாத்துன்னு இருக்கு அங்க ஒரு கட்டத்துக்கு மேல தாவலே எதுவும் பண்ண முடியல அவளும் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறா நான் வேணா தோத்து போயிருக்கலாம் இருந்தாலும் என்னோட ஹார்ட்டி இன்னுமா இருக்கான் அவன் கண்டிப்பா இங்க வந்து உன்னோட ஆச கிக் பண்ண போறான் இப்படி சொல்ல அந்த மாஸ்டரும் அப்படியே முழுகிது அங்க அந்த மாஸ்டருக்கும் ஒன்னும் புரியல இந்த மாதிரி யார அந்த ஹார்ட்டி எவன்டா அது சரி ஏதோ ஒண்ணு என்ன தோலை அந்த பொண்ணு அத ஃபர்ஸ்ட் கவனிக்கணும் பரவாயில்ல இவன் வந்து இப்பயாச்சும் என்னோட கையில மாட்டினாலே இவ வந்து என்ன ஒரு மாதிரி ஆக்கிட்டா இதுக்கப்புறம் தான் அங்க லாய்டு பின்னால இருந்து கேக்குறான் ஆமா இந்த உல்ஃபெல்லாம் எப்படி உன்னோட பேச்சு அது கேக்குது அதுவும் ஒரு சந்தோஷமான மூட்ல இருக்கா இதனால அதுவும் வாய் விட்டு சொல்லி விட்டுது இந்த சின்ன சின்ன உல்ஃபோட அம்மா அது வந்து ஸ்டார்டிங்ல இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சேன்னா இதுங்க என்ன நினைச்சது இந்த மாதிரி நான் தான் அவங்களோட அம்மா அப்படின்னு நினைச்சு பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சது இன்னும் ஒரு பைத்த கரெக்டான இப்படி இதுவும் சீச்சின் இருக்கும் போது அப்புறம் தான் அங்க லாய்டோட வாய்ஸே கேக்குது ஆமா இதுங்கெல்லாம் இன்னொன்சன் தான் இதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இந்த வாய்ஸை கேட்டோன்னே அதுவும் பின்னாடி திரும்பி பார்க்க அது ரொம்ப ஷாக் ஆயிடுது ஏய் சின்ன பையல உனக்கு வந்து எதுவுமே ஆகல எப்படி என்னோட மியஸ் மாலை நீ வந்து மாட்லியா என்ன நான் வந்து அதை டொனோ பண்ணிட்டேன் அங்க அதுக்கு ஒண்ணும் புரியல என்னோட மியோஸ்மால இருந்து எப்படி நீ தப்பிச்ச உனால மூவே பண்ண முடியாது இப்போ எவ்வளவு நேரத்துக்கு யாருமே என் கிட்ட இருந்து தப்பிச்சதில்ல இல்ல அப்புறம் தான் அதுவே நோட்டீஸ் வந்து இந்த மாதிரி அங்க கிரிமியும் பாத்துது இரு இந்த மாதிரி நீயும் ஒரு டீமன் தானே நீ வந்து என்ன பண்ணிருக்க அதுவும் இந்த மாதிரி கியூட்டா இருந்து ஒரு ஹியூமன் கீழ நீ வேலை செஞ்சுன்னு இருக்க வெக்கமா இல்ல உனக்கு இந்த மாதிரி டீமனா இருந்துன்னு இந்த மாதிரி வேலையை பண்ணிருக்க இப்படின்னு கிரிம போட்டு அது கலாய் கலாய்னு பயங்கரமா கலாச்சி விட்டுதா அங்க கிரிம சொல்றது இந்த மாதிரி நான் ஒரு அட்வைஸ் தரேன் இப்பயே மன்னிப்பு கேட்டு இல்லன்னா உனக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி யாரிஸ்டாங்கன்னு ஏன்னா அவளுக்கு தெரியாது லாய்டு வந்து எவ்வளவு பவர்ஃபுல்னு இது வந்து என்னோட லைன் சரி பாத்திரலாம் ஒரு கை இந்த சைடு அந்த மாஸ்டரும் வர ஆரம்பிக்க அங்க லாய்டா சொல்றான் சரி பாத்துல வேண்டியதா நீ சொல்லி தந்த அந்த மேஜிக்க இதுக்கப்புறம் அவனும் யூஸ் பண்ண அங்க பார்த்தா எல்லா இடமும் அந்த பூ பூவா பார ஆரம்பிக்குது அந்த உல்ஃபுகளுக்கு ஒண்ணுமே புரியல ஏதோ அதுங்க அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா சோ ஃப்ரெண்ட்லியா லாய்டு கூடிய அங்க பழக ஆரம்பிச்சது அதுங்களுக்கும் லாய்ட ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது இதுங்களா ரொம்ப சாஃப்டா இருக்குப்பா ஆமா ஆமா இதுக்கப்புறம் தான் அங்க தாவோட ஞாபகம் தான் இதனால அங்க இருக்க பேரல் கிட்ட சொல்றான் உன்னோட வாயில இருக்க அது அது அதை வந்து துப்பு இது நிறைய அதுவும் துப்பிது அங்க தாவும் வெளில வந்து விழுதுறா இதெல்லாம் பார்த்துன்னு அந்த மாஸ்டர் தான் ரொம்ப கடுப்பை இருக்கு ஏய் உன்னை வந்து விட மாட்டேன்டா என்னோட இதையும் நீ களைச்சி விட்ட இப்போ இதை ஒரு ஃபிளவர் ஃபீல்டா வச்சிருக்கல இதுக்கு மேலே இப்படி இருக்க கூடாது நீ வந்து ஒரு எக்ஸ்பர்டான சாசரரா இருக்கலாம் ஆனா நானும் அதே மாதிரிதான் அதனால என்னோட பவர்ஸ காட்ட போறேன் இப்படி சொல்லிட்டு அதுவும் மியூஸ்மாவே அங்க ஆரம்பிக்க ஆனா எதுவுமே அங்க ஆக மாட்டேன் இப்பதான் அங்க கிரீமே சொல்றது உன்னோட பவர்ஸ் எல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது இப்போ உன்னோட கதையும் காலி ஆக போகுது ஏன்னா அந்த பேர் உல்ஃபு அதுங்களுக்கு தெரிஞ்ச போயிடுச்சு இந்த மாதிரி நீ தான் கொண்டனு இப்போ அதுங்க ரொம்ப வெறியா இருக்கு இப்போ உன்னை கொல்றதுக்கு அதுங்களும் அங்கே பயங்கரமா தாக்கலான்னு வந்து இருக்கு ஆளும் அங்கே தப்பிக்க ஆரம்பிக்கிறான் இருந்தாலும் அதுங்க விடாம கடிக்க ஆரம்பிக்குதா ஒரு கட்டத்துல ஒரு ரொம்ப கடுப்பாயிட்டு என்னோட முழு பவரை காட்டினாதான் இதுங்கெல்லாம் அடங்கும் போல இதனாலே அதுவும் அதோட பவரை யூஸ் பண்ணி பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது நீங்க வந்து உங்களோட மாஸ்டரியே கடிக்க வந்தீங்களா உங்களுக்கு அவ்வளவு தைரியமா அதுவும் அதுக்கு இந்த மாதிரி அந்த கேவலமான உங்க அம்மா அவங்கள கொண்டதுக்கு என்ன கடிக்கிறீங்க அப்படின்னு அதுவும் அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது அதுவும் அதுங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல்ல தாக்கின இருக்கு ஏன்னா இப்போ யாரையுமே அது கண்ட்ரோல் பண்ணல சோ ஃபுல் பவரை வச்சு அங்க தாக்க ஆரம்பிச்சுது உங்க உல்ஃபுங்களும் பயங்கரமாடி வாங்கினு இருக்கு இந்த சைடு அதுவும் சொல்ல இருக்கு நீ தான் உன்னோட மாணவை வச்சு என்னை அழிக்க ட்ரை பண்ணாலும் நான் அவ்வளவு சீக்கிரத்துல காலியாக மாட்டேன் அங்க லாய்டுக்கும் இப்போதான் ஞாபகம் வருது இதே தான் க்ரிம்மும் சொல்லிருக்கோம் டீமென்ட்ஸை அவ்வளவு சீக்கிரத்துல மானாவை வச்சு அழிக்க முடியாது இதுலயா ஆளுக்கும் புரியுதா இதனால யோசிக்கிறான் இந்த மாதிரி இதால தான் நம்மளோட மாணவ அப்சர்வ் பண்ண முடியும் இப்படி சொல்லிட்டு அங்க மொத்த மாணவியையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இவன் வந்து அவன் உள்ள இருக்க மாணவ சப்ரஸ் பண்ணி தான் வச்சிருப்பான் ஏன்னா வெளியில எடுத்து விட்ட யாராலையும் கட்டி காட்டுப்பத்த முடியாது ஏன் உன்னோட மியூஸ்மா இல்ல வேற ஏதாச்சும் நீ எத்தனை வந்தாலும் காட்டுப்பத்த முடியாது டீமனுக்குள்ள அவளைக்கும் நிறையவே மானா இருக்கு சரி டீமனு இந்த மாதிரி நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் உன் மேலே எந்த ஸ்பெல்ல போடுறதுக்குன்னு நன்றி சொல்லணும் உனக்கு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ நான் எந்த விதமான தடையும் இல்லாம யூஸ் பண்ண போறேன் அங்க அந்த மாஸ்டரும் ரொம்ப பயந்து போயிது இந்த பையன் இவன் வந்து கூட்டி விட்டு இருக்கா இவனுக்குள்ள எப்படி அவ்வளவு மானா இருக்கு இது வந்து இன்னும் ஏதாச்சும் ஒரு நைட் என்ன என்ன அதுக்குள்ளே லாய்ட சொல்றான் இருப்பா இந்த மாதிரி நான் என்னோட பவரை இன்னமும் காட்ட ஆரம்பிக்கல அங்க அவனும் அவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்க அங்க ஏஜ் மாதிரி ஏதோ ஒன்னு உருவாக்குறேன் நான் இதை பாக்குற அந்த மாஸ்டருக்கும் ஒண்ணுமே புரியல இந்த பையன் என்ன ட்ரை பண்றான் இந்த மாதிரி இவன் என்ன கேஜ்ல அடைக்க ட்ரை பண்றானா என்ன அப்ப நான் அவ்வளவு சீக்கிரத்துல மாட்ட கூடாது அங்க அந்த மாஸ்டர் மேல இவனும் பயங்கரமா பிடிக்கலான்னு அப்படி இப்படின்னு ட்ரை பண்றான் இருந்தாலும் அந்த மாஸ்டரோட ஸ்பீடு இது ரொம்ப வேகமா இருக்கா இதனால அது அடிக்கடி தப்பிச்சு போயினே இருக்கு அங்க அதுக்கும் ஒண்ணும் புரியல இவன் வந்து ஏன் இப்படி பண்ண இவன் எதுக்கு என்ன மாட்டை வச்சுன்னு இருக்கான் இந்த சைடு அங்க கிரிமோ சொல்றது உங்களால எவ்வளவு ஸ்பீட்ல ஒரே நேரத்துல கேஷ் பண்ண முடியும் நீ வந்தனா இன்னமும் உதவியா இருக்கும் நம்ம நிறையவே கேஷ் பண்ணலாம் இது நிறைய அதுவும் கையில வந்து உட்காந்துக்க அங்க இன்னமும் நிறைய கேஷ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த மாஸ்டர் சதர ஆரம்பிக்குது ஏன்னா ரொம்ப ஸ்பீடா அங்க பேரிஸ் உருவாகினே இருக்கு இவனால எப்படி எவ்வளவு உருவாக்க முடியுது இவனோட சாண்டிங் எப்படி எவ்வளவு குயிக்கா இவன் பண்றான் அங்க அதுக்கும் ஒன்னும் புரியல அதுவும் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணிருக்கு ஆனா கடைசியில லாய்டு வந்து ஒரு பெரிய பேரியர் உருவாக்கி அதுல வந்து அதை மாட்டி விட்டுறான் அதுவும் அங்க இங்க போய் தப்பிக்க பாக்குதே இருந்தாலும் அது வசமா மாட்டிட்டு இருக்கு அங்க அதுவும் பிங் பாங் மாதிரி அங்க இங்க ஜம்ப் ஆயினிருக்கா லாய்டுக்கும் ஒன்னும் புரியல நீ இப்படி ஜம்ப் ஆனா ஒண்டி ரிலீஸ் ஆயிடுவே என்ன உனால அவ்வளவு சீக்கிரத்துல இங்க இருந்து வெளியில போக முடியாது எனக்கு வந்து நல்லாவே தெரியுது இந்த மாதிரி நீதான் அந்த உல்ஃபுகளோட அம்மா கொண்டு இருக்க அதையும் தாண்டி அதுங்க மேல எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிருக்க இது கேட்டோடனே அந்த மாஸ்டருக்கும் பூஞ்சி போயிது அப்போனா நீ வந்து என்ன புடிச்சு வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் தானே பண்ண போற நீ ஒரு பைத்தியக்கார சாசரன்னு எனக்கு அப்பயே தெரியும் நான் வந்து அந்த மாதிரி நிலைமைக்கு போக விரும்பல நான் வந்து கண்டிப்பா இந்த உலகத்தை ஆளுவேன் அப்போ வந்து நான் உனக்காக இருக்கேன் உனக்கு வந்து என்ன வேணும் காசு வேணுமா காசு தரேன் பொண்ணுங்க வேணுமா பொண்ணுங்களை தரேன் இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா எல்லாத்தையும் நான் தரேன் இருந்தாலும் அங்க லாய்டெல்லாம் கண்டுக்காம அங்க நிறைய ஸ்பெல்ஸ் ஒரே டைம்ல சேன் பண்ணிருக்கான் அங்க எவ்வளவு ஸ்பெல்ல பண்றானா இந்த மாதிரி ஒன் மினிட்ல டூ ஃபார்ட்டி ஸ்மெல்ல பயங்கரமா பண்ணிருக்கான் இதனால அந்த பேரியர் ஒலியோ நிறைய மேஜிக் வந்து உருவாக ஆரம்பிக்குது அது ரொம்ப பயந்து போயிடுது கடைசியில் எல்லா ஸ்பெல்லும் அங்கே ஒரே நேரத்தில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது இதுக்கப்புறம் அடுத்த சீனை காட்டுறாங்க அங்கே பார்த்தா எல்லா ஸ்பெல்லுமே முடிஞ்சக்கப்புறம் ஆளும் கேட்குறான் ஏய் உள்ள தானே இருக்க அங்கே வந்து அந்த மாஸ்டரோ ஒரு மாதிரி அழிஞ்சு போன நிலைமையில உள்ள கிடக்குது நான் வந்து அஞ்சு நிமிஷம் கூட அதை கேஸ் பண்ணல இப்போதைக்கு அது உயிரோட இருக்குமான்னு எனக்கு சரியா தெரியல இப்போதான் அங்கே கிரிமோ வெளியில் வந்து சொல்றது இந்த மாதிரி சோசரி அது வந்து எங்களை அவளைக்கு எல்லாம் அஃபெக்ட் பண்ணாது உங்களை மாதிரி ஹியூமன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த அன்பிளசன்டான சவுண்டு லைட்டு இதை வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணலாம் இருந்தாலும் நீ கொடுத்த அந்த அடி அதனால அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கலாம் இதுக்கப்புறம் தான் அவன் அந்த பேரியரே கிளியர் பண்ணி பார்க்கறான் ஆள் பார்த்தா ஒரு மாதிரி பொசிங்கி போன மாதிரி இருக்காரு இது வந்து எப்படி நடக்குது இந்த மாதிரி பல செஞ்சுரியா நான் இங்கே இருக்கேன் அப்படி இருந்தோம் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகலை இந்த மாதிரி நான் இந்த உலகத்தியே ஹால் எல்லாம் நினச்சேன் ஆனால் இந்த குட்டி இருக்கிற இந்த பையன் இவன் வந்து என்னோட நிலைமையை ரொம்ப மோசமாக்கிட்டான் இந்த மாஸ்டரோட நிலைமை இப்படி இருக்கல இதனால அந்த மியோஸ் மகாதுவும் காலியாட்டு இருக்கு அங்கே ஆல்பர்ட்டு மற்றவங்க எல்லாருமே அங்கே எழுந்துக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு இதை பார்த்த லாய்டு அவங்க ஓடி போய் கட்டி போச்சுக்கிறான் இதெல்லாம் பார்த்து நிற்க கிரிமோ அந்த மாஸ்டர் கிட்ட பேசி இருக்கு இருக்கு நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னல இந்த மாதிரி இவன் ரொம்ப ஸ்ட்ராங்னு இப்போ தெரிஞ்சுதான் இவனோட பவர் நீ நினைக்கிற மாதிரி இவன் வந்து அவனோட வாழ்க்கையை நார்மலா வாழ்ந்துதான் இருக்கான் நானும் இவன் கூட சண்டை போட்டிருக்கேன் இவன் கூட எனக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைதான் இருந்தாலும் இவன் கூட வாழ்ந்து என்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் நான் ரீஸ்டோர் பண்ணனும் உன்ன மாதிரி லூஸ் இல்லைனா இந்த மாதிரி நான் டக்குன்னு போய் அடி வங்கி சாவுறதுக்கு டிபிஆச்சு புரியுதா இந்த மாதிரி நான் இன்னும் சொல்ல வரேன்னு இப்ப எனக்கே புரியுது இந்த மாதிரி நான் ஒரு பைட்டியோனு இதுக்கப்புறம் அந்த மாஸ்டரும் ஒரு மாதிரி சாம்பலா மாதிரி அந்த சாம்பலியும் அது வந்து அப்படியே சாப்பிட்டது இதனால அதனால என்ன ஆகும்னா அதோட பவர்ஸ் எல்லாமே நம்ம கிரீமுக்கு வந்து வந்துட்டு இருக்கும் அங்க அதுக்கும் நிறையவே பவர் வந்துச்சு இதுதான் டைம் போல இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கலான்னு அப்புறம் தான் அதுவே பாக்குது இந்த மாதிரி இன்னுமோ நம்மளுக்கு பவர் தேவைப்படுத்துப்பா இவங்க கூட சண்டை போனா இதெல்லாம் பார்த்தாது இன்னுமோ நம்ம லவ்லியா பழகிட்டு அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இல்ல அந்த கிங்க தான் காட்டுறாங்க அவரு பார்த்தா அவங்க எல்லாரையுமே பாராட்டி இருக்காங்க இருந்தாலும் அந்த ஆல்பர்ட்டோ அவனை பார்த்து கத்துறாரு இந்த மாதிரி உன்னோட தம்பிய நீ அங்க தின போய் தப்பு பண்ணிட்டேன் அவனோட உயிரை வந்து நீ ஆபத்துல போட்டேன் இதனால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும் தெரியுமா ஆனா ஒண்ணு நீங்க எப்படி சேஃபா தப்பா வந்துட்டீங்க ஆனா உன்னோட தம்பி சொன்னபடி பார்த்தா ராபர்ட்டோன்னு ஒருத்த வந்து உன்னை காப்பாத்திருக்கான் அவன் வண்டி வரலாம் என்ன ஆயிருக்கும் இந்த சைடு அங்க தாவும் இருக்கும்போது ராபர்ட்டோ தான் நம்மளை காப்பாத்தனா அவன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல அதனால அவ தேச்சு நோட ஆரம்பிக்கிறான் இந்த சைடு அங்க ஆல்பர்ட்டோ சொல்ல ஆரம்பிக்கிறான் ராபர்ட்னு ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாத்திருக்காங்க இது கேட்டிருக்கு கிங்கோ சொல்றாரு இந்த மாதிரி அந்த பேர் உள்ள அந்த சாசர ராபர்ட்டோ அவன் மேல நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் ஆனா அதுக்குள்ளேயே ராபர்ட்டோ எழுத சொல்றான் இந்த மாதிரி நான் அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் கிங்கோட காம்படிஷன்ல இந்த மாதிரி என்னோட தம்பி லாய்டு அவனும் வரான் இவன் என்னதான் ஒரு சின்ன பையனா இருந்தாலும் இவன் ஒரு நல்ல காம்படிட்டரு இவ வந்து எனக்கு காம்படிட்டரா கூட வரலாம் இருந்தாலும் எனக்கு அதுல எந்த விதமான கவலையும் இல்ல எவ்வளவு எவ்வளவு நம்மளோட கிங்டம் கிங் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவ்வளவு எவ்வளவு நம்மளுக்கு நல்லது இதை இருக்க ராஜாவும் அவங்க ஒத்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு சரி லாய்டு இந்த மாதிரி நீ அதுக்கு ஒத்துக்க தயாரா ஆனா லாய்டு பார்த்தா ரொம்பவும் டீசென்டா எனக்கு வந்து வேணா அப்படின்னு சொல்லிடுறான் வேணான்னு சொன்னதுக்கு வெளியில வந்து ஆளு விளாட ஆரம்பிச்சிடறான் ஏன்னா அவனுக்கு சிம்பிளா சொன்னா இந்த சோ சரி அது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அங்க இப்படி வரலான்னு இருக்கும் போது ஒரு குண்டான ஒரு பிளஃபியான வேர் உல்ஃபோ அங்க வந்து இவனை பிடிக்குது பரவாயில்லையா நீ வந்து புடிச்சிட்ட அப்புறம் தான் இதோட பிளாஷ்பேக்கே காட்டுறாங்க இந்த மாதிரி இவங்க வந்து நடக்கும் போது ஒரு குண்டான பிளஃபியான ஒரு பேரல் அது பார்த்தா இவங்க பின்னாடி வந்திருக்கு அதுவும் ரொம்ப கியூட்டா இருந்திருக்கா இதனால ஆளும் ஒத்துக்கணும் இந்த மாதிரி இது இருக்கட்டும் என் கூட இருக்கட்டும் இதனால தான் இது வந்து இங்க இருக்கு அங்க அவனு கொஞ்சி கொஞ்சம் வளான்னு இருக்கானா இத பாக்குற கிரிமுக்கு தான் அங்க ரொம்ப கடுப்பாயின் இருக்கு இத்தனை நாள் உன் கூடிய தான் நான் நானும் சுத்துறேன் என்னையும் அப்படி கொஞ்சலால இதனாலேயே அதோட மானா யூஸ் பண்ணி அங்க புசு புசுன்னு மாதிரி தான் ஹீதி அவன் வளான்னு இருக்கான் போச்சுன்னு ஆனா அதுக்குள்ளேயே அங்க செல்ஃபா வர அந்த கிரிமை தூக்கி அந்த பேரல் முடியல சொறி விட்டுறான் அங்க செல்பா அவங்க கேட்கிறான் ஆமா இது வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு இதோட பேர் என்னது இதோட பேரா இதோட பேர் வந்து பேசினிருக்கும் போது இவனுக்கு வந்து கிங்கோட அதெல்லாம் தேவையில்லை இவனுக்கு ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சிக்கணும் அதாவது சாசரி அதை பத்தி நிறைய தெரிஞ்சிக்கணும் இவனோட வாழ்க்கை இதே மாதிரி அமைதியா போய் இருக்குமா அது வந்து ஒரு கேள்விக்குறிதான் இதை வந்து நம்ம போக போக ஒரு எபிசோட தெரிஞ்சிக்கலாம் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் இதுக்கத்த ஒரு எபிசோட்ல நோட்டிபிகேஷன் வரும் ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு எபிசோட எப்பிசோட எப்படி இருக்க போதுன்னு தெரியல இவனோட பவர்ஸ் வேற லெவல இந்த எபிசோட்ல